ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஒரு ஃபன் மீடியா. அந்த வீடியோ என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னா, முக்கியமான பதிவு தான் அந்த வீடியோ நம்ம பேச வந்திருக்கோம். யாரும் புதுசாக நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்திலே பெல் பட்டன்களுக்காக கிளிக் பண்ணி டவுன்லோட் ஊற்றுங்க. அப்போ தான் இந்த மாதிரி போகிற வீடியோ டான்டா நோட்டீஸ் இருக்கும். பெங்களூர் நியூஸை பற்றாங்க நம்ம பேச வந்திருக்கோம். பெங்களூரில் இப்போ இருக்க நிலமுறை எப்படி போயிட்டுருக்குன்னா, அங்கே வந்து தண்ணி சுத்தமாக இல்லை, ரொம்பவே பற்றாக்குறையாக ஏற்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. இது என்ன காரணத்தினால ஏற்பட்டுச்சுன்னா, காவேரி ஆற்றில் வந்து சுத்தமாக தண்ணி இல்லைன்னு சொல்லாங்க. அதாவது கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணியை வந்து தரமாட்டேன்னு சொல்லி முன்னாடியெல்லாம் ஒரு பிரச்சனை போயிட்டுருந்துச்சு, காவேரி பிரச்சனையும் போயிட்டுருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போது காவேரி ஆற்றில் சுத்தமாக தண்ணி இல்லாமல் போன காரணத்தினால இப்போ அங்கே பொதுமக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க தண்ணி இல்லாமல். எதனால ப்ரோ இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வறட்சி வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி அங்கே வந்து குடிக்கக்கூடிய தண்ணி இல்லை, அதே மாதிரி காரு கழுவுறக்கூடிய தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமான நிலைமையில் போயிட்டுருக்குது. அதாவது நம்ம இங்கே ஒரு 30 ரூபாய்க்கு ஒரு கேன் வாங்கி நம்ம குடிக்கிறோம்னா, அந்த இது அதாவது அந்த வாட்டர் கேன் சொல்லுவோம்ல, 1 லிட்டர் கேனு, அந்த 2 லிட்டர் கேன், அந்த மாதிரிலாம் இங்கே 30 ரூபாய்க்கு நம்ம வாங்கி குடிக்கிறோம்னா, இப்போ அங்கே இருக்கிற பெங்களூர் ரேஞ்சில் வந்து கேட்டிங்கன்னா 100 ரூபாலேருந்து 200 ரூபா வரையும் ஒரு பாட்டில் வந்து சேல்ஸ் ஆகிட்டுருக்குன்னு சொன்னாங்க. எதனாலனா தண்ணி பற்றாக்குறை இவ்வளோ ஏற்பட்டுருக்குது. அங்கே தண்ணி வந்து ரொம்பவே சிக்கனமாக வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க. இந்த இப்போ கூட ஒரு சில ஊரில், எங்கள் ஊர்லேயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 நாளைக்கு தண்ணி வரலன்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று முந்தா நேரத்தெல்லாம் தண்ணியை வரல. இப்போயே நாங்கள் வந்து மக்கள் வந்து அவசரப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா தண்ணி வரும்போது கரெக்டாக பிடிச்சி பராமரித்து வச்சுக்கிட்டோம்னா, அதாவது நம்ம சேமித்து வச்சிட்டோம்னா தப்பிச்சிடலாம். தண்ணி இல்லாத டைத்தில் வந்து அவங்க நம்ம வந்து கிடைக்காமல் ரொம்ப தவிச்சு போகிறது வந்து பெரிய ஒரு கஷ்டகாலம்னே சொல்லாங்க. அதே மாதிரி கேன் தண்ணி வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய வீட்டில் வாங்கி குடிக்கிறாங்க, தப்பு சொல்ல, வாங்கி குடிக்கலாம். ஆனால் அது வந்து நம்ம பஞ்சாயத்து தண்ணி வர்றதில் வந்து இன்னும் வந்து நீங்கள் பிடிச்சி வச்சு சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது புழங்க நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் வந்து மித்த யூஸ்க்கு வந்து அதை யூஸ் பண்ணி வச்சுக்கலாம்னே சொல்லுவாங்க. நல்ல தண்ணி எனி டைம் எல்லா ஊர்லேயும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. கரெக்டாக வந்து தண்ணியை சேமித்து வைக்கிறது இப்போ இருந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்னே சொல்லுவாங்க. இப்போ எப்படி மழை பெஞ்சால் வந்து மழைநீர் சேமித்து வைக்கணும்னு சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க, அதெல்லாம் அப்போயே சேமித்து வச்சுருந்தாங்கன்னா இந்த தொந்தரவு வந்திருக்காது பெங்களூர் பொறுத்தளவு. ஆனால் இப்போ அந்த மாதிரி பற்றாக்குறையில் போயிட்டுருக்குது. அதே மாதிரி நம்ம லாரியில் வந்து தண்ணி வந்து வீட்டுக்கு ஒரு லைனுக்கு வராங்கன்னா அங்கே வந்து எவ்வளோ வாங்குறாங்கன்னா, ஒரு இதுக்கு வராங்கன்னா 600 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க ஒரு இதில் வந்து, இல்லை டேங்க்கில் வந்து ஃபுல் பண்ணணும்னா ஒரு வீட்டுக்கு. இப்போ வந்து 600 ரூபாலேருந்து 6000 ரூபா வரையும் வாங்குறாங்க. 6000 ரூபா வரையும் நல்லா கேட்டுக்கோங்க. இங்கே தான் நீங்கள் முக்கியமாக ஒரு கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், எது வந்து நமக்கு வந்து வறட்சி அதிகமாக ஆகுதோ அந்த ரேட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு 2x 3x இன்னும் ஏறிக்கிட்டே தான் போயிட்டுருக்குது. இது வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக எடுத்துக்காதீங்க. எப்படி சொல்கிறதுன்னா, இந்த கஷ்டகாலம் வந்து இப்போ சென்னைக்கு ஏற்கனவே வந்து ஒரு வருஷத்துக்கு சம்திங் முன்னாடி ஏற்பட்டுச்சு. இப்போ வந்து இங்கே ஏற்பட்டிருக்குது, இந்த இதில் வந்து இந்த மாதம் பெங்களூரில் ஏற்பட்டிருக்குது. அடுத்த வருஷம் கூட இல்லாட்டி இந்த ஒரு 6 மாதத்தில் கூட நம்ம ஊர் சைடில் கூட இந்த மாதிரி ஏற்படுறக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் ஆற்று சைடெலாம் போனீங்கன்னா சும்மா வறட்சியாக தான் இருக்கும். தண்ணி சப்போஸ் ஏதோ திறந்து விட்டால் மட்டும்தான் தண்ணி வரும், நீங்கள் பார்க்கலாம் அதுதானா. ஆனால் மித்தபடி அந்த தண்ணிங்கிறத வந்து ரொம்ப வெயில் இப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு மக்கள் பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து 3 லிட்டர் சம்திங் வந்து தண்ணி குடிச்சே ஆகணும், 3 லிட்டர்ந்து 6 லிட்டர் குடிச்சே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம உடம்பு நம்ம தான் பாதுகாத்துக்கணும். அதுங்காட்டி தண்ணியை பற்றி நம்ம எடுத்தோம்னா நியூஸ் நிறையா பேசினா பேசிக்கிட்டே போகலாம். ஆனால் பொதுமக்கள் வந்து ரொம்பவே வந்து அவசரப்படுறாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த நியூஸ் கேட்கும் போதெல்லாம் வந்து என்னப்பா இதை பற்றி என்னென்னமோ வீடியோ போடுறாங்க, அந்த ஆக்டர் வந்தாங்கிறாங்க, இந்த ஆக்டர் வந்தாங்கிறாங்க. ஆனால் பெங்களூர் நியூஸை பற்றி யாருமே வந்து அவ்வளோக்கா வந்து டீட்டெயிலாக பேசி போடவே மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வு வீடியோ வந்து நம்ம கொடுத்தே ஆகணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ பேச வந்திருக்கோம். கண்டிப்பாக வந்து விளையாட்டுத்தனமாக எடுத்துக்க வாய்ப்பே கிடையாது, எடுத்துக்க மாட்டீங்க. கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வாக இந்த வீடியோ வந்து மக்கள்கிட்ட போய் எல்லாத்துக்கிட்டையும் சேர்த்துங்க. நம்ம பேசுனது எல்லாத்துக்கும் புரியணும். இப்போ பெங்களூரில் அந்த நியூஸ் போயிட்டுருக்கு, நம்ம என்ன பண்ணுவோம், டிவி போட்டுவோன்னே பெங்களூரில் தண்ணி பற்றாக்குறையா, ஓ அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்னு தான் நம்ம இது பண்ணுவோம். ஆனால் நமக்கு இந்த நிலமை வரக்கூடாது, வந்துருமான்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்க மக்கள். அது ஏன் அந்த மாதிரி யோசிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பாக யோசனை பண்ணவங்கெல்லாம் தண்ணி சேமித்து வச்சுருப்பாங்க, அதே மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு வந்துருப்பாங்கன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயம் ஏற்பட்டு வருது, என்ன காரணம் தான் தெரிய மாட்டேங்குது மக்களே. இந்த மாதிரி பற்றாக்குறை ஏற்பட்டு வருது, இது வந்து கரெக்டாக வந்து நீங்கள் கவனம் ஏற்கனவே சொன்னாங்க.
பெங்களூரில் வந்து இப்போ ரொம்பவே பற்றாக்குறை ஏற்பட்டிருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் அது ரெடியாக இருக்கு, வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு குணமானுன்னு சொல்லி நம்ம கடவுளை பிரார்த்தனை பண்ணலாம். இதான் நான் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். இந்த நியூஸ் வளர்த்தனம் எடுத்துக்காம கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேர்த்துங்க. அதே மாதிரி இன்னொரு நியூஸும் சொல்லிடுறேன். காவேரி ஆற்றில் சுத்தமாக வந்து தண்ணி இல்லை, வறட்சியாக தான் காணப்படுது. இந்த தண்ணி இல்லாத காரணத்தினால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சீசனில் ஒவ்வொரு ஏரியாவில் போர் போட்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. போர் வந்து போகுது கிட்டத்தட்ட பாதி அடிக்கு மேலே போகுதாமா, தண்ணிங்கிறது சுத்தமாக பார்க்க முடியாமல், 1000 அடி கிட்ட போனாலும் தண்ணி கிட்டத்தட்ட பார்க்கவே முடியலன்னு சொல்லி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 2000 அடியிலேருந்து 3000 அடிக்கு மேலே போனால் மட்டும்தான் அந்த ஒரு சொட்டு தண்ணியை நீங்கள் பார்க்க முடியும்னு சொல்லி அந்த நிலைமை பெங்களூருக்கு ஏற்பட்டிருக்குது. இதை வந்து நீங்கள் கவனமாக வந்து மக்கள்கிட்ட போய் சேர்த்தணும். ஏன்னா இப்போது வறட்சி வந்து நிறையா பக்கம் காணப்படுதுன்னே சொல்லாங்க. அதாவது இங்கே திருச்சி சைட்லேருந்துலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எடுத்துட்டிங்கன்னா முக்காசி பக்கம் தண்ணியே இல்லைங்க. ஓப்பன் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன், தண்ணியே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பூமி அந்தளவு வந்து வறட்சி காணப்படுது, தண்ணி இல்லை, மழை இல்லை. மழை இந்த சீசன்லாம் பயங்கரமாக பேஞ்சிருக்கணும். இந்த சீசனில் சுத்தமாக மழை இல்லைன்னு தான் சொல்லுவேன். மழை இல்லை, வெயில் வந்து ரொம்ப வந்து அதிகமாக அடிச்சுட்டு இருக்குது. அதாவது இயற்கைக்கு மாறாக தான் நடந்துகிட்ருக்குது எல்லா விஷயமும். அதே மாதிரி தான் மக்களும் வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்கோம். என்ன சொல்கிறதுனே தெரியலை. இருந்தாலும் ஒரு விழிப்புணர்வு இந்த வீடியோ கொடுக்கணும்னு சொல்லி தான் கொடுக்க வந்திருக்கேன். அதே மாதிரி பெங்களூருக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளியூருக்காரவங்க தான், அந்த ஐடிக்காரவங்களாம் இங்கேருந்து நம்ம ஊர்லேருந்து அங்கே போய் வேலை செஞ்சு அங்கே ரூம் எடுத்தால் தங்கி இது பண்ணுறாங்க. ஏன்னா கால் நைட்டு தூங்குவாங்க, தூங்கிச்சு காலில் இருந்துச்சு குளிச்சுட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு வெளியே வர்றதான் அவங்களோட வேலை. சாப்பிட்றக்கு வந்து கேன்டீனுக்கு வந்துடுவாங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து இந்த பிரச்சனைகள் ஏறும்போது அந்த வீட்டு ஓனரமாகவும் சிரமப்படுவாங்க, அந்த வீட்டுக்குள்ளே வந்து நம்ம தங்கியிருக்கோம் ரூம் மட்டும் வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னென்னா, நம்ம தண்ணியை வந்து வேணுங்கிற அளவு மட்டும்தான் யூஸ் பண்ணும், வேஸ்ட்டாக செலவே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து நான் தெளிவாக வந்து விளக்கத்தை கொடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி பற்றாக்குறை வந்துடக்கூடாது நம்ம ஊருக்கு, மேக்ஸிமம் வராத அளவுக்கு மக்களும் வந்து இப்போ விழிப்புணர்வாக தான் இருக்காங்கன்னு நம்புகிறேன். நம்பி தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல் விஷயம் நான் சொல்லியிருக்கேன். நான் சொன்ன விஷயத்தில் உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சதுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் அந்த டைமிங்கில் போட்டு விடுங்க. ஏன்னா அது வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேங்க அந்த பெங்களூர் நியூஸை பற்றி. நான் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அந்த நியூஸ் போயிட்டே தான் இருக்குது. என்னப்பா இது யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, சரி நம்மளே பேசிடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்பவே உருக்கிதாங்க இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நான் ஏன்னா நமக்கு கூட நாளைக்கு பெங்களூரில் வேலை கிடைக்கலாம், அந்த சூழ்நிலையில் வந்து நம்மையெல்லாம் என்ன வேணாலும் நடக்கலாம். எல்லாமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நம்ம வந்து எல்லாமே பண்ணால் மட்டும்தாங்க ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில். நீங்கள் வந்து முன்னாடி அடுத்த லைஃப் அதுதான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் போடணும்னா இந்த ஜென்ரேஷன்லேயே நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன மாதிரி போக போகிறோன்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லாமே பக்கவாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆரோ வாட்டர் நிறைய பேர் மாட்டியிருக்கீங்க, நிறைய வீட்டை மாட்டிங்க, ஃபில்டர்லாம் மாட்டி வச்சுருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த தண்ணி நீங்கள் குடிக்கிறீங்க பாருங்கள், உப்பு தண்ணி ஃபில்டராகி வருது பாருங்கள், அந்த தண்ணியில் வந்து கெமிக்கல் மூலமாக தான் கலந்து வருதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதை குடிக்க வேணாம் நான் சொல்லவே இல்லை, அது மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அது வந்து தவிர்க்க முடியாத நேரத்தில் மட்டும் குடிங்க, மித்தபடி வந்து நல்ல தண்ணியை வந்து வீட்டில் வர தண்ணிகள் மட்டும் பயன்படுத்திக்கோங்க. அதாவது தேவையில்லாத தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இதுதான் மக்களை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ஃபுல்லாக பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் இந்த விடை வருது உங்கள் இர்ஃபான் மீடியா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ், பை வியூவர்ஸ்.